வெல்கம் டு ஆர் சேனல். நான் சங்கவி செந்தில். இன்னைக்கு வந்து வெளியே கிளம்பலான் இருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க இந்த வீக். சரி, அது ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அவசரமாக வெளில போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி குவிக்காக ஒரு ஹோம் டூர். டோர் வெயிட்டாக இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். ஹாலோடையே சேர்ந்து கிச்சன் வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு ஹாட் பிளேட் தான் இருந்துச்சு தோசை சுட முடியலன்ட்டு. இது வந்து தோசைக்கல். தோசைக்காக ஒரு கிச்சனாமா? என்னம்மா நீ? இங்கே வந்து எல்பிஜி சிலிண்டர் கிடையாது, சிட்டி கேஸ் தான். டேரெக்டாக வந்து பைப் லைனில் கேஸ் வந்துடும். ஹீட்டரும் அப்படி தான் இங்கே போட்டிருக்காங்க. ஹீட்டருக்குமே கேஸ் தான். இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ஹீட்டர் கிடையாது. வாஷிங் மிஷின் இவங்களே கொடுத்துட்டாங்க, ஃப்ரிட்ஜும் இவங்களே கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக இங்கே இருக்க வீட்டிலலாம் அப்படி தான், வாஷிங் மிஷின் அண்ட் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இவங்க கொடுத்துருவாங்க. சில ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கிச்சன். ஓரளவுக்கு என் கை கெட்டாத பொருள் இங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் போன வீடியோ அவங்க பார்த்துருப்பாங்க. உனக்கு மேலே எட்டாவது லேடர் ஆஃபீஸ் போய்டுன்றதுக்காக கொஞ்சம் சில சாமான்லாம் கீழே வச்சுருக்கேன். அண்ட் சில சாமான் ரொம்ப ரேராக தேவைப்படுறதெல்லாம் கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். அண்ட் இவர் நம்ம ஆள் பேக்கிங் கற்றுக்கிட்டு இருக்காரு. எஸ், குக்கித் குமார் அஸ்வினை பார்த்து நானும் அவனை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து பேக்கிங் வீடியோஸ் பண்ணுவார். எஸ் நம்ம ஆள் பண்ணுவார் பாருங்க. ஐயோ, வாக்கு கொடுத்துட்டுமே பண்ணி அவனுமே. ஆமாம், பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இருக்குல்ல. என்ன திரும்ப ஃப்ரிட்ஜ் டூராமா? ஃப்ரிட்ஜ் டூர் போற மாதிரி? ஐயோ, நோ 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 நோ, ஃப்ரிட்ஜ் டூர்லாம் நான் காமிக்க போறது இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை என்னாலே பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த மேக்னெட்ஸ் பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். எல்லாம் இவர் தான். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன்னா இதுதான் இவர் கலெக்ட் பண்ணது எல்லாமே இவர் தான். எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நான் எங்கே ஊருக்கு போனாலும் வந்து ரெண்டு ரெண்டு விஷயத்தை நான் கன்ஃபார்மாக வந்து வாங்கி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன். ஒன்று ஃப்ரிட்ஜ் மேக்னெட், இன்னொன்று வந்து ஷார்ட் கிளாஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் சங்கமே துபாய் போகும்போது வாங்கினது. ஸோ இது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட யூரோப் போகும்போது வாங்கினேன். ஸோ எல்லா கண்ட்ரிக்கு போகும்போது ஒன்று ஒன்று வாங்குறது. பட் இது வந்து இது ஸ்பெஷல். இது ஆக்சுவலாக பிளாக் சாண்ட் பீச்னு சொல்லிட்டு ஐஸ்லாண்டில், அந்த பிளாக் சாண்ட் பீச்லேயே இருந்த பிளாக் சாண்டை போட்டு ஒரு மேக்னெட் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு வாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள டூர் கிடையாது, இது ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் இருக்க டூர். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜுக்குள்ளே காமிக்கிறதுல ஒன்றும் பெருசாக இல்லை. ஆமாம், அது ஃப்ரிட்ஜு நார்மலாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளும் அவங்களே கொடுத்துட்டாங்க, வீட்டோட ஒன்று. ஸோ இந்த டேபிளை வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக மொத்தத்தில் யூஸ் பண்ணுறது இல்லை. டைனிங் டேபிளெலாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் இல்லை, சோஃபாவில் தான் உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். என்ன இங்கே உட்காந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, அப்புறம் இவர் எங்கேயாவது சரி கிச்சனில் வேலை செஞ்சுட்டே அப்படியே இவர் ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணலாம்ல. ஸோ அந்த வேலை பண்ணுறது மல்டி டாஸ்கிங் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கா. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ரொம்ப நாளா சில பொருள்லாம் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு தெரியாம எனக்கு இருக்கு இந்த வீட்டுல. நான் வாசிச்சு காட்டுறேன் எல்லாருக்கும். இப்படியா? இதை நானும் தான் வாசிப்பேன். மக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். என்னது? இதே பியானோல ஒரு வீடியோவை போட்டு அடுத்த கண்டென்ட்ல போட்டு காட்டல பாக்கலாம் பாக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹால் ஏரியாக்குள்ள வந்துட்டோம். இதுதான் ஹாலு. சரி, இப்ப ஆக்சுவலி இந்த பர்னிச்சர் நாங்க வாங்கி போட்டதான், இவங்க குடுக்கல. இந்த வீட்ல வந்து கொஞ்சம் சாமி ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்பலாம் சாமி இருக்காது, கம்மியா தான் இருக்கும். சரி, இருக்கிற சாமியை வச்சு நாங்க சாமி எல்லாம் இருக்கு, படத்தை கம்மியா வச்சிருக்கேன். ஐ மீன் சாமி வந்து போட்டோஸ் கம்மியாக வச்சிருக்கோம், இருக்கிறத வச்சு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கேயும் நிறைய வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு லாஸ்ட் வீட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளமே ஸ்டோரேஜ் தான். ஸோ பரவாயில்ல, இந்த வீட்டில் ஸ்டோரேஜ் நிறைய கொடுத்தனால எங்களோட குப்பை மாதிரி இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து உள்ள போறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது யார் திங்ஸ்ன்னு தெரியுமா? காமிச்சிருவோம். அதையும் எல்லாம் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணாம வாட்ரோப் கொடுக்காம வச்சிருப்பா. வாட்ரோப் கொடுக்காம நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க தான் இன்னும் அரேஞ்ச் பண்ணி. தெரியும், பெட்ரூம் குள்ள போனோனே இது என்ன விளக்கு? அதான் அற்புத விளக்கு. சொல்லுங்க. அவர் ஷார்ட் கிளாஸ் ஷார்ட் கிளாஸ்னு சொல்றாருல, அந்த ஷார்ட் கிளாஸஸ் தான் இது. சோ நான் சொல்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கிளாஸ் வாங்குறேன். இதுல என்ன இருக்கு? சும்மா அது ஒரு ஜாலிகி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹால் பார்த்தாச்சு, அடுத்து வந்து நம்ம பால்கனிக்கு போலாம். வாங்க, வா பாருங்க. சோ நாங்க வந்து 16th ஃப்ளோர்ல இருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா பூல் வியூ தான் எங்களோட காண்டோ. இப்ப நாட்டுல ட்ரெண்டிங்கா இருக்க ஒரு டூர், பாத்ரூம் டூர்.
வேணாம்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. நம்ம மேல்வட்ட வெளிப்படையாகவே நாங்கள் காமிச்சிடறோம். இவ்வளோ தாங்க பாத்ரூம், பாத்ரூமில் டூர் போகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. யார் வீட்லையுமே சரி, எவ்வளோ அதில் என்ன டெக்னாலஜி இருந்தாலும் அதில் டூர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இதுதான் எங்கள் பாத்ரூம் பார்த்துங்க, பெரிய மிரர் இருக்குது இவன் மேக்கப்காக. பாத்ரூம் போய் யாராவது மேக்கப் போடுவாங்களா? நான் போட மாட்டேன். சத்தியமா சொல்லு, நீ போட மாட்டேன்னு. பாத்ரூம் டூர் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் ரொம்ப மெஸியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மேல இருக்கிறது ஃபுல்லா இது வரைக்கும் குர்த்திஸ்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஃப்ராக்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன், அப்புறம் இதெல்லாம் டாப் சும்மா. அப்போ இடம் பத்துல அப்படியே இங்க பாருங்க, அதனாலதான் இப்படி பின்னாடி சொருகி போட்டு வச்சிருக்கேன். ஏதோ அப்படியே இருந்துட்டு இருக்கு. ரெண்டு வார்ட்ரோப் ஃபுல்லா வச்சிருக்கேன். இப்ப என்னோட திங்ஸ் எங்க இருக்கு, என்னோட வார்ட்ரோப் காட்டுமா? இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ் எல்லாம் எந்த வார்ட்ரோப்ஸ்ல இருக்கு, அவரோட ட்ரெஸ் எங்க அப்படின்னு கேப்பீங்க. அவருக்கு நான் வார்ட்ரோப் ஒதுக்கி இருக்கேன், ஆனா அவர் வார்ட்ரோப்ல வைக்கல. அவர் வார்ட்ரோப் ஒதுக்கல, என்னையே ஒதுக்கி வச்சிருக்கா. எல்லா கவருக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கா. இது வரைக்கும் எனக்கு வார்ட்ரோப்பும் தெரியல, எதுவும் தெரியல. இன்னும் அன்பேக் கூட பண்ண முடியல எங்களால. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இங்க இருக்க இந்த பேக் மூட்டை மூட்டையா, இதுல எல்லாம் அவரோட ட்ரெஸ் தான். எடுத்து வார்ட்ரோப்ல அரேஞ்ச் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னும் அரேஞ்ச் பண்ணல மனுஷன். அவ ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொன்னதை பெருமையா சொன்னா பாத்தீங்களா? புதுசா வாங்கினது. இப்போ முன்னாடிலாம் லைட்ஸ் வச்சு நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம். வெறும் ஐஃபோன் வச்சு நேச்சுரல் லைட்லேயே நான் வீடியோ எடுத்து வச்சிருவேன். எடிட்டிங்கும் நான் தான் பண்ணுவேன். விளாக்ஸ் எல்லாம் இவர் பண்ணுவார். ஸோ இப்போ தான் ஒரு லாஸ்ட் 2 வீடியோஸாக லைட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ புதுசாக வந்தனால எனக்கு தெரில, கற்றுக்குவேன் கண்டிப்பாக. எஸ், இது இவரோட ஒர்க் ஸ்டேஷன். இங்கே தான் ஒர்க் பண்ணுவார். வீடியோஸ் எடிட் பண்ணுறது, விளாக்ஸ் எடிட் பண்ணுறதெல்லாம் இங்கே தான் பண்ணுவார் அவர். சொன்னேன் சொன்னே தவிர செய்யல, அதான் மேட்ரு. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் புத்தி புத்தி வளர்த்த பொண்ணு மணிமேகலை அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை மூடி வச்சிருக்காங்க. யார் தெரியுமா? கேமரா. இது என்னோட 6 வருஷமா இருந்தது என் கூடவே. இப்போவும் இருக்குல்ல, ஏன் ஃபீல் பண்றீங்க? சோ அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த செஸ்ட் வந்து நான் ஆசையாசையா வாங்கினேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. இந்த செஸ்ட் பாத்தீங்கன்னா ஐக்கியா தான். இந்த செஸ்ட் மேல இருக்க டேபிள் டாப் ஐக்கியா. இந்த 3 குட்டி இது என்னது, இந்த செடி, இந்த குட்டி செடி ஐக்கியா. ஐக்கியால ஹஸ்பண்ட் விப்பாங்கன்னு தெரிஞ்சு அங்கேயே போய் என்ன கிளம்பி இருப்பா. ஸோ இந்த செஸ் பார்த்தீங்கன்னா ஆசையாசையாக வாங்கினேன். இந்த செப்பரேஷன்ஸ் கூட ஐக்கியா தான், ஈஸியாக இருக்குல்ல எனக்கு. ஸோ எதாக இருந்தாலும் அசார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்பரேஷன்ஸும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோம்பு, ஹேர் ஆக்சசரிஸ்லாம் இருக்கும். கோம்ஸ், அப்புறம் ஹேர் ட்ரையர், அப்புறம் மசாஜ் பண்ணுற கோம்பு எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸ், இந்த பக்கம் ஃபுல்லாக வாட்சஸ். அப்படியே கொஞ்சம் அசார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்கின் கேர். இந்த ட்ரா ஃபுல்லாக ஸ்கின் கேர் தான் இருக்கும், அது காட்டன் வேற ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக லிப் பாம்ஸ். கூடி சீக்கிரம் லிப் பாம் பற்றி ஒரு top 10 லிப் பாம் வீடியோ போடுவேன். இது ஃபுல்லாக லிப் பாம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக சீரம்ஸ் இருக்குது. சீரம் கூட சம்டைம்ஸ் மிக்ஸ் பண்ணி டோனர் வச்சுருக்கேன். இந்த 2 டோனர் தான் உள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா இது 2 பெருசாக இருக்குது, இப்படி நின்று இதுக்குள்ளே வைக்க முடியல, அதனால் நான் இங்கே வச்சுருக்கேன். இடம் இல்லாமல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாய்ஸ்சரைசர்ஸ், நைட் க்ரீம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து சொன்ன மாதிரி டோனர்ஸ். இது இங்கே இருக்கிறதுலாம் டோனர்ஸ். இதெல்லாம் சன்ஸ்கிரீன். நானும் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஒயிட் காஸ்ட் அது பிடிக்காது. ஸோ அதனால இன்னும் நான் சன்ஸ்கிரீன் வந்து ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். அண்ட் மெயினாக இது எல்லாமே கெமிக்கல் சன்ஸ்கிரீன் தான். ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீனே என்கிட்ட இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. எஸ் இது ஒன்று மட்டும்தான் எனக்கு இருக்க ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளென்சர், அப்புறம் பாடி லோஷன், மேக்கப் ரிமூவர், இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது.
அதிகமா இருக்கும் பொட்டெல்லாம் இருக்கு. அப்புறம் ஐ மேக்கப், இந்த ஐப்ரோஸ், ஐப்ரோஸ் ஐலைனர்ஸ், காஜல் இதெல்லாம் இங்க இருக்கும். அண்ட் இதெல்லாம் பெர்ஃபியூம், டியோட்ரண்ட். நான் டியோட்ரண்ட் பர்சன் கிடையாது, ஸோ சும்மா கிஃப்ட் யாராவது பண்ணாங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம், டியோட்ரண்ட் பர்சனே கிடையாது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் லூஸ் பவுடர்ஸ், இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன்ஸ், ஃபவுண்டேஷன் அப்புறமே நான் சொன்னல இந்த கலர் பார் இலுமினேட்டர் அதெல்லாம் இருக்கும். இது ஃபுல்லாக லிப்ஸ்டிக். ஆக்சுவலி நான் லிப்ஸ்டிக் பர்சன் பாருங்க, இது ஃபுல்லாக லிப்ஸ்டிக் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று சொல்கிறேன்னு நினச்சேன், கிவ்அவே சொல்கிறேன்ல கேர்ள்ஸ்க்கு மெயினாக, நான் கிவ்அவேக்கு லிப்ஸ்டிக் தான் தர போகிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் கொடுக்க போகிறேன், சொல்கிறேன் சர்ப்ரைஸ் அது. ஸோ இதெல்லாம் ஐஷேடோ பேலட்ஸ், அப்புறம் ப்ரஷ், ப்ரஷ் கிளீன் பண்ணுறது, ஸ்பஞ்சு இதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் இந்த ட்ராவில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா, கடைசி ட்ரா, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷீட் மாஸ்க்ஸ் வச்சிருக்கேன். ஷீட் மாஸ்க் முன்னாடி ரொம்ப வெறித்தனமாக யூஸ் பண்ணிருந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டாக்ல இருக்குது, இன்னும் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், நெயில் பாலிஷ் நெயில் ரிமூவர் எல்லாம் இங்கே இருக்குது, நெயில் ரிமூவர், நெயில் பாலிஷ். அண்ட் சும்மா ரேண்டம் திங்ஸு, கூலர்ஸு, அப்புறம் சோப்பு, எங்கள் அக்காவை கொடுத்த சோப்பு, அப்புறம் அவ்வளோதான் ஆக்சசரிஸ், அதெல்லாம் இந்த பக்கம் இருக்கு. கடைசி ட்ரா, கடைசி ட்ரா யார் தான் இருக்கும், கடைசி ட்ரா வந்து எப்பவுமே கடைசியா இருக்கிறது என்னதான் இருக்கிற நாள், டிஃபியூசரு, ரெண்டு லைட் ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், சும்மா ஏதாவது வெளியில அவுட்டோர் ஷூட் எல்லாம் போனா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. எஸ், இது ஃபுல்லா கேமரா ஐட்டம்ஸ் இவரோடது அப்படியே வச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் எனக்கு இந்த ரூம்ல என்னன்னா இந்த மிரர் தான். ஆசை ஆசையா நான் வாங்கின மிரர், என்னோட மணிமேகல் இது. இந்த மிரர் பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டி இந்த ஃபுல் சைஸ் மிரர் வேணும் எனக்கு அப்படி ஆசை. ஸோ அதனால இது வாங்கினோம். இந்த மிரர்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியா தான், இந்த செஸ்டோட சேர்த்து வாங்கினேன். இந்த செஸ்ட்டுக்கு மேட்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்டும் வந்து ஒயிட் கலர்லேயே வாங்கினேன். ஸோ யா, ஃபுல் சைஸ் மிரர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. அது ட்ரால் கிது போட்டேன்னு வச்சுக்கோ, அதானே போட போறேன், ஆல்மோஸ்ட் போட்டேன். சரி பரவாயில்ல, நீ சொன்னியன்னு கன்சிடர் பண்ணுறேன். இவர் பண்ண பல வேஸ்டேஜில் இன்னொரு வேஸ்டேஜ் நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதுதான் இந்த இன்னொரு வேஸ்டேஜ், எதுக்கு இது இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் டம்பிள்ஸ், போவாது. சிக்ஸ்பேக்ஸ் வந்து இந்த போட்டோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாம் பார்த்தா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டூர் முடிச்சாச்சு. ஒன்றும் பெருசாக இல்லை, நார்மலான வீடு தான், ஒரு கிச்சன் ஹால், ரெண்டு பெட்ரூம், ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமை ஸ்டுடியோ ஆக்கிட்டோம், அப்புறம் ஒரு பால்கனி, அவ்வளோதான். வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னா, எங்கள் காண்டாக்ட் வெளியே ஸ்பெஷல் இருக்குது, லைக் பூல், ஜிம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம். அது இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இம்பார்ட்டன்ட் செக்ஷனுக்கு போயிடலாமா? நாங்கள் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம், அது இப்போ நெக்ஸ்ட் வருது. சோ ஐ திங்க் இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறோம். 24 ஹவர்ஸ் குள்ள இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வரும். சோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றதே கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா தான் இருக்கும். அந்த வீடியோல உங்களை பார்க்கறோம். until then, bye from Sanghavi and Senthil. bye.